வெல்கம் டு சமையல் கனி. நம்ம இப்போ எல்லோருக்கும் பிடிச்ச ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய வெயிலுக்கு ஏற்ற குல்ஃபி ஐஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணு. ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் ஊற்றிக்கிறேன். பாலை நல்லா இப்போ நல்லா காய்ச்சிக்கலாம், நல்லா வத்தி வரட்டும். பாலை நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. பால் நல்லா சுண்டி வரட்டும். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் மைதாவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. பால் நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ இந்த மைதா மாவு கரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். ஊற்றி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டியாக நின்றுடும். இதோட பாதாம் பவுடர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாதாம் பவுடர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, சேர்க்கணும்னு கட்டாயம் இல்லை. 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பாதாம் முந்திரி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஆறட்டும். இதை 2 டம்ளரில் ஊற்றி கவர் போட்டு குச்சி சொறி வச்சுருக்கேன். இதை ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வைக்கலாம். எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் தண்ணியில் வச்சு இதை எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. வெயிலுக்கேற்ற ஒரு அருமையான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.